ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நேற்று ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகம் படித்தோம். கிருஷ்ணர் வந்து முதல் முதல்ல பேசினார், எங்கேருந்து உனக்கு இந்த மாதிரி கலக்கங்கள்லாம் வந்தது அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எங்கேருந்து கலக்கம் மாதிரி முன்னேற்ற பாதையில் போகிற ஒருத்தனுக்கு இது வந்து தரைக்கற்கள்னு சொன்னார். அது ரெண்டாவது ஸ்லோகத்தில். மூணாவது ஸ்லோகம் நேற்று பார்த்துக்கோ. மூணாவது ஸ்லோகத்தில் பிரதாவுடைய புத்திரனே, இது மாதிரி இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காத, இது உனக்கு ஏற்றதல்ல, இந்த மாதிரி சிறுமையான இதே பலவீனத்தை விட்டுட்டு எதிரிகளை தவிக்க செய்வனே எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்கிறார்ன்ற ஸ்லோகத்தை பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணம் ச மதுசூதனா இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜார் ஹார்வரிசூதனா. இந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான். கதம், எப்படி? பீஷ்மம், பீஷ்மருக்கு. அகம், நான். சங்கே, போரில். துரோணம், துரோணரும். ச, மேலும். மதுசூதனா, மதுவை அழித்தவரே. இக்ஷுபிகி, அம்புகளால். பிரதியோத்ஸ்யாமி, எதிர்ப்பேன். பூஜார் ஹவு, வந்தனைக்குரியவர்களை. ஹரிசூதனா, எதிரிகளை அழிப்பவரே. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குவதற்கு பிரபுபாத் கீஜர். இப்போ நம்ம படித்த அந்த ரெண்டு லைன் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். அர்ஜுனன் கூறினான், மதுவை அழித்தவரே கிருஷ்ணரே, எனது வந்தனைக்குரிய பீஷ்மர், துரோணர் முதலியோர்களை போரில் எதிர்த்து எவ்வாறு அம்புகளுடன் தாக்குவேன்? ஸோ இப்போ கிருஷ்ணர் ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஒன்று வந்து நீ வந்து இப்படிலாம் இது நல்லதில்லை. ஒரு டாப் லெவல், அதாவது ஒரு மனிதன் இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 14 உலகங்கள், அதை மூணு உலகமாக பிரிக்கிறாங்க. மேல் உலகங்கள், நடு உலகங்கள், நம்ம இருக்கக்கூடிய உலகம் நடு உலகம் பூமி, இதுக்கு கீழே கீழ் உலகங்கள் அப்படி இருக்குது. ஸோ இந்த நடு உலகத்தில் இருக்கிறவன் நல்ல காரியங்கள் செஞ்சு புண்ணிய காரியங்கள் செய்யும்போது மேலே போகிறான், தவறான காரியங்கள் செய்யும்போது கீழே போகிறான்ருக்கு. ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேல் உலகங்களுக்கு போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு இது தகுந்த செயல் அல்ல, உன்னுடைய எண்ணம் தவறு. இந்த மாதிரி இதய பலவீனம், உனக்கு இதயம் பலவீனமாக இருக்குது, அந்த பலவீனத்தை தூக்கி போட்டுட்டு எழுந்துரு, சண்டை போடு அப்படின்னா அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறாரு. மதுவை அழித்தவரே அப்படின்னா, மதுன்ற அரக்கனை கிருஷ்ணன் கொண்டனால அவருக்கு மதுசூதனன் அப்படின்னு பேர் வந்துச்சு. மதுசூதனன் அப்படின்னா மது என்ற அரக்கனை அழித்தவரே அர்த்தம். ஸோ பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாரும், பீஷ்மர் அர்ஜுனனுக்கு பாட்டனார், துரோணர் அர்ஜுனனுக்கு குரு. இந்த மாதிரியான என்னுடைய பாட்டனாரையும் என்னுடைய குருவையும் நான் எப்படி எதிர்க்க முடியும்? அவங்க 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 முன்னாடி நான் அம்பு வச்சுட்டு எப்படி எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ கிருஷ்ணர் சொன்ன பதிலுக்கு இவர் கேள்வி திருப்பி கேட்கிறாரு. ஏன்னா பொதுவாக வந்து பாட்டனார் அது ஒரு சொந்த பந்தத்தால் வரக்கூடிய விஷயம், ஆனால் குரு இருக்கே, ஆசிரியர், ஒரு குரு, ஒரு ஆச்சாரியர், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், அவங்க வந்து நம்மளை தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம திரும்பி தாக்கக்கூடாது, இது அது சரியில்லையே அப்படின்னு கிருஷ்ணரை வந்து திருப்பி கேள்வி கேட்கிறார். அவர் என்னை சண்டை போடுன்னு சொல்கிற, ஒரு சில நேரங்களில் அவங்க தப்பாக நடந்துக்கிட்டால் கூட, அவங்க நம்மளை கடுமையாக நடந்துக்கிட்டால் கூட, நாம் திருப்பி அவங்கள வந்து தாக்குறதுன்றது வந்து அது ஒரு உண்மையான விஷயம் இல்லையே. உனக்கு இப்போ எனக்கு வந்து பாட்டனார் வந்து பீஷ்மர் இருக்காரு, என்னுடைய குரு வந்து துரோணாச்சாரியா இருக்காரு. இதே மாதிரி நீ இருக்க, உனக்கு பாட்டனார் உக்ரசேனர், உன்னுடைய குரு வந்து சாந்திபுனி முனி, நீ அவங்கள எதிர்த்து தாக்குவியா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து இன்டைரக்டாக இங்கே அர்ஜுனன் கேட்குறார். இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனனுடைய மூடில் தான் போகணும். அதாவது என்னென்னா, ஒரு குருவாகப்பட்டவர் ஆன்மீகத்தில் நம்மளை விடைய சீனியர், ஒரு ஆன்மீகத்தில் நல்ல முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு மூத்த ஒரு வைஷ்ணவர் கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஆச்சாரியர்கள் நல்ல அற்புதமான கதைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து, இப்போ இந்த இஸ்கான் இருக்கே, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, இது வந்து இதோடைய சம்பிரதாயம். ஒவ்வொரு பக்தி வைஷ்ணவ அந்த குரூப்புக்கு ஒரு சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. சம்பிரதாயம்னா ஒரு படிப்படியாக ஒரு ஆச்சாரியர் நிறுவன ஒரு விஷயத்த சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த சம்பிரதாயம் மெயினாக எங்கே வருதுன்னு சொன்னால், இதுக்கு பேர் மத்வ சம்பிரதாயத்திலேருந்து வந்துச்சு. மத்வ சம்பிரதாயம் உங்களுக்கு தெரியும், ராகவேந்திரருடைய குரு மத்வாச்சாரியர்,
அது ஒரு அந்த மதுவா சம்பிரதாயத்திலிருந்து வந்தது தான் இது கௌடிய மாதுவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கௌடிய மாதுவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி, நான் நேற்று பேசும்போது பகவானை பற்றி சொல்லும் போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்தார் சொன்னார் இல்லையா. ஆனால் 500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணரும் ராதையும், கிருஷ்ணர் ராதையோட பாவத்தில், ராதையோட பாவத்தை, கிருஷ்ணர் வந்து ராதையோட பாவத்தை அனுபவிக்கணும். ராதாராணியுமா ராதா ராணி எப்பயுமே பக்தியில் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அந்த பாவத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணரே தன்னை ஒரு பக்த ரூபத்தில் மாற்றிக்கிட்டவர் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பக்த விஜயம்னு அதுக்கு ஒரு சீரியலும் எடுத்திருக்கோம், அதில் நடித்த நடிகர்கள் வர்ப்பனை எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். ஸோ அந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோடைய சிஷ்யரான சனாதன கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சனாதன கோஸ்வாமி வந்து நவாபுடைய ஆட்சியில், முஸ்லீம் ஆட்சியில் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உடைய கட்டளையின் கீழ் பிருந்தாவனத்துக்கு வந்து பிருந்தாவனத்தில் தங்கி வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அப்போது அவர்கிட்ட அவருடைய அக்கா பையன், அக்கா பையனா அண்ணன் பையனான்னு தெரியல, அவருடைய மருமகன் நெவ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜீவ கோஸ்வாமி அப்படின்னு ஒருத்தர் அவர் கூட இருந்தார். ஸோ அவர் வந்து எப்பவுமே வந்து சனாதன கோஸ்வாமி கூடவே இருந்து அவருக்கு தேவையான சேவைகளை செஞ்சுக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகாரங்களை செய்யக்கூடியவர். இப்போ ஒரு நாள் ஒரு முதிர்ந்த ஒரு பக்தர், ஒருத்தர் ஒரு வைஷ்ணவர், நல்ல கொஞ்சம் ஒரு முதிர்ந்த வைஷ்ணவர், அவர் வந்து சனாதன கோஸ்வாமி பார்க்க வரும்பொழுது சனாதன கோஸ்வாமி வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த புஸ்தகம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து ஒரு ஒரு புஸ்தகமாக எழுதியிருந்தார். ஒரு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தை எழுதியிருந்தார். ஸோ இவர் ஒரு மூத்த வைஷ்ணவர் வந்தோன்னே என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் எனக்கு திருத்தி கொடுங்க, ஒரு தடவை படிச்சுட்டு அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிக்கிறார், சரின்னு அந்த அவர் எழுதின அந்த ஓலைச்சுவடியை வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சனாதனா இந்த மாதிரி இந்தந்த இடங்கள்லாம் தவறுகள் இருக்குது, இதெல்லாம் நீ தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே சனாதன கோஸ்வாமி, ஐயோ ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நீங்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக ஒரு கருணையை கொடுத்துருக்கீங்க, கிருபையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சனாதன கோஸ்வாமியோட துணிகளெல்லாம் அவருடைய மருமகனான ஜீவ கோஸ்வாமி ஒரு நாள் யமுனையில் துவைச்சிட்டு இருக்கும் பொழுது, அப்போது அந்த மூத்த வைஷ்ணவர் இருக்காரு, இதில் வந்து தவறுகள் இருக்குன்னு சொன்னார், அவர் அங்கே வராரு. வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, சின்ன பையன் இல்லையா, அவர் துடிப்பு, அவர் ரொம்ப நேராக போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து அதில் தவறு இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இது தவறு பாடினார். உடனே ஜீவ கோஸ்வாமி அதுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து அந்த விளக்கத்தை கொடுத்து அது தவறு இல்லை அப்படின்னு நிரூபித்தார். அது தவறே இல்லை, அவர் இந்த மூடில் தான் அதை சொல்லியிருக்கார், இதுதான் அதுக்கான காரணம், இதுதான் அதுக்கான பொருள், நீங்கள் நினச்சிக்கிட்டது தவறு அப்படின்னு சொன்னால், ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனப்பா நான், என்னப்பா அது ஒரு நல்ல விஷயத்தை போய் தப்புன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து சனாதன கோஸ்வாமிகிட்ட போயிட்டு, சனாதனா நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த நீ கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், நான் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி, இது எப்படி என்ன ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை இல்லை உன்னுடைய மருமகன் தான் எனக்கு இதை புரிய வச்சான், நல்ல வேலை நான் இவ்வளோ பெரிய தவறு எழுதிருப்பேன் ரொம்ப அப்படிப்பான்னு சொல்லி போயிட்டார். போனதுக்கப்புறம் ஜீவ கோஸ்வாமி வந்திருக்காரு, அங்கே வந்து கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டு வாப்பா நீ தான் வந்து இந்த விஷயத்த சொன்னி அவர் டாமா, இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது, இங்கே என்ன போன்னு சொல்லியிருக்காரு. ஒரு உயர்ந்த வைஷ்ணவர் தவறான விஷயங்களை சொன்னால் கூட அது வந்து பகவான் சொல்கிறதா நினச்சி பகவத் பிரசாதமாக நீ எடுத்துக்கணும், எனக்கு தெரியாதா அது தப்பு இல்லை கரெக்டு எனக்கு தெரியாதா, இருந்தாலும் ஒரு வைஷ்ணவர் கொடுக்குறாரு, அந்த வைஷ்ணவர் என்னுடைய அந்த எழுத்தில் கிருஷ்ணர் குறை கண்டுபிடிச்சிருக்கார், கிருஷ்ணர் குறை கண்டுபிடிச்சி அது சரியில்லைன்னு நினச்சனால தான் அந்த வைஷ்ணவர் மூலமாக எனக்கு அதை உணர்த்துறாரு, என்னமோ அந்த குறை இல்லாமல் அது வரவே வராது. ஸோ நீ வந்து வெறும் இந்த கிராமர் இலக்கணத்தை வச்சு இல்லை வந்து நீ இதுக்கு சரி தப்புன்னு வந்து ஒரு மூத்த வைஷ்ணவர்கிட்ட நீ வந்து வாதம் பண்ணியிருக்க, அவருக்கே நீ புத்தி சொல்லியிருக்கேன்னா இது ஒரு வைஷ்ணவ லட்சணமே கிடையாது, நீ இங்கே இருக்கக்கூடாது போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவரை ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மறுபடியும் அவர் வந்து அவர்கிட்ட சேர்த்துக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் அர்ஜுனன் இங்கே சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஆச்சாரியர் இருக்கார் என் முன்னாடி, அவர் எனக்கு ஏதாவது தவறு இழைத்தா கூட நான் எப்படி அவருக்கு திருப்பி தவறு இழைக்க முடியும்,
அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்றார். சோ குரு எப்பவுமே நம்ம வந்து கூடுமான வரைக்கும் நம்ம என்ன நம்மளுடைய பொதுவான நம்ம சுபாவம் எப்படின்னா ஒரு மனிதன் எதை சொன்னாலும் அதுல ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்னு நினைப்போம் நம்ம. அது குறை எப்படின்னா நம்மளுடைய புத்திசாலித்தனம், அப்பதான் இவர் வந்து பெரிய ஆள் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் அதை முழுமையா கேட்காம அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்ல அப்படியே சில பேர்லாம் அதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு 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 காரியங்கள் வந்து ஏதாவது ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அது ஆன்மீக விஷயமா இருந்தாலும் சரி பௌதிக விஷயமா பௌதிகத்தில் ஒரு 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 திரைக்கதையோ இல்லை வந்து ஒரு கதையோ நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட கேட்குறவங்க வந்து முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்காம அவங்க ஒரு விஷயத்தில் ட்ராவல் ஆவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு ரெண்டு லைன் கேட்டோம் அந்த ரெண்டாவது லைன்லேயே ஸ்டக் ஆகி வேற எங்கேயோ ட்ராவல் ஆவாங்க, மூணாவது நாலாவது லைன் அவங்க காதுக்குள்ளே போவாங்க. அது ஆன்மீக விஷயத்துலேயும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து குடும்பத்துக்கு ஒருத்தர் சொல்லும்போது அந்த விஷயத்தை முதல்ல நல்லா கேட்டு கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அதுக்கான கேள்விகளை வைக்கணும் பொதுவாகவே. அது முக்கியமாக வைஷ்ணவர்கள் மத்தியில் எப்படி இருக்கணும்னா நம்மளை விட ஒரு 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 சீனியர் ஒரு ஒரு நம்மளை விட ஒரு முதிர்ந்த வைஷ்ணவர் ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா அந்த தவறை நாம் சுட்டி காட்டக்கூடாது. அந்த தவறு அவரை விட மூத்த சிஷ்யராக மூத்த வைஷ்ணவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை இந்த மாதிரி சொல்லி அவர் மூலமாக சொல்லணும். நம்ம எடுத்தவங்க ஒருத்தவங்க சட்டு புட்டுன்னு ஏதோ நாலு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு ஒன்று நம்ம உடனே ஒரு நான் ஒரு மூத்த வைஷ்ணவரை வந்து நம்ம அப்படி பேசிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பொதுவாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் அதை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை விட்டுட்டோம். இது மூத்த வைஷ்ணவர்கள் குடும்பத்திலேயே வயசில் மூத்தவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதை காதை கொடுத்து கேட்கணும். அவங்க சொல்கிறது தவறாக கூட இருக்கலாம், அப்படி தவறாக இருந்ததுன்னா அவங்க சொன்னதை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கு நம்ம இல்லைம்மா இப்படிமான்னு ஒரு விளக்கத்தை சொல்லணும். அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் பகவான் அந்த மாதிரி அவங்க மூலமாக தான் நமக்கு சில விஷயங்களை சொல்லுவார். அதனால் காது கொடுத்து அதை கேட்கணும். ஸோ அடுத்து இப்படி அர்ஜுனன் சொல்கிற விஷயங்களுக்கு பகவான் என்ன சொல்ல போகிறார்னு கேட்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பகவான் வந்து இதில் வந்து நமக்கு எடுத்து சொல்ல போகிறார். எல்லாத்தையும் பக்தியோட ஸ்ரத்தையோடு கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், தெரிஞ்சுக்கணுன்ற மூடோடு கேட்கணும். அந்த ஆசை மனசில் இருந்துச்சுன்னா பகவானே நமக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பார். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி இன்றைய நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜய். ஜகத்குரு ஷீல பிரபுபாத் கீ ஜய். குருதேவ் கீ ஜய்.